നമസ്കാരം. സദ്ഗുരുഭ്യോ നമ. சில பேர் ஒரு காரண ஜென்மமாக வந்து பிறந்துடுறா, அந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி மாமி. எத்தனை கும்பாபிஷேகங்கள், எப்படி அந்த ஒரு அனுகிரகம் மகாபெரிவாக்கிட்டேருந்து அவளுக்கு கிடச்சிது. ஒவ்வொரு கோவிலையும் பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் இழுத்து போட்டுண்டு அவள் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. அவள் வந்து கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் மாட்டாள். ஏன்னா நிஜமாகவே அவள் அந்த காரியத்தை எடுத்துண்டாக்கே நல்லபடியாக நடந்துடுங்கிறது அந்த மகாலட்சுமியோடைய அனுகிரகம். அது எப்படி ஆதிசங்கரருக்கு ஒரு தரம் பொன்மழை காலடியில் அம்பாள் பெஞ்சாலோ, அதே மாதிரி வேதாந்த தேசிகருக்கும் ஒரு தரம் பொன்மொழி பொழிஞ்சுது. அதே மாதிரி சுவாமி வித்யாரண்யருக்கும் ஒரு பெரிய பொன்மொழியை பொழிஞ்சு, அவர் கடைசியில் ஒரு சன்னியாசி, அவருக்கு என்னத்துக்கு அதெல்லாம், அவர் வந்து இந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யம், விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கும் அதை நடத்துறதுக்கும் அந்த பொண்ணை பூரா, மகாலட்சுமி கொடுத்த பொண்ணை பூரா அதுக்கு யூஸ் பண்ணார். இப்போது இன்னொரு பெரிய காரியத்தை எடுத்துட்டுருக்கா மகாலட்சுமி மாமி. ஓ, அதுக்கு அவளுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கிற குழுவையும் சேர்த்து சொல்லணும். என்ன தெரியுமோ, சேஷாத்ரி சுவாமிகள் எப்பேற்பட்ட பேர். அந்த சுவாமிகளை நான் பார்த்தது இல்லைன்னாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா நிறையா சொல்லியிருக்கா அவரை பற்றி, அவரை பற்றி படிச்சிருக்கேன். மகாபெரிவா தான் பரணிதரனுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருந்தாருங்கிறத ஒரு மாதிரியே ஊடகமாக சொன்னது. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் பண்ணின எத்தனையோ மிரக்கிள்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி படித்தா ஆச்சரியப்படக்கூடிய அடுத்த அந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஒரு தடவை என்ன பண்ணாராம் சேஷாத்ரி சுவாமிகள், ஒரு சவ ஊர்வலம் இருந்திருக்கு, அவருக்கு பின்னாலேயே இவரும் போயின்னு இருந்திருக்கார். போயிட்டே இருந்தவர் திடீர்னு அப்படியே ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கிற கல்யாண மண்டபம் இருந்து தான், கல்யாண வீடு மண்டபம் கூட இல்லை, தடால்னு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலும் எல்லாரும் உடனே எழுந்து நின்னான். இவர் யாரையும் ஒன்றும் பார்க்கல, நேர சமயக்கட்டுக்கு போயிருக்கார். அங்கே போனாக்கே பெரிய அண்டால சாம்பார் கொதிச்சுன்னு அப்படியே காலால் ஒரு உத விட்டாராம். உத விட்டால் சாம்பார் பூரா கீழே கொட்டி அதில் ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பை அப்படியே அவரே ஒரு குச்சியால் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாராம். எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யோகி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் இருக்கலை, பெரியவாளுக்கு சீனியர் கான்டெம்பரரி அவ்வளோதான், அவளுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு, அவர் பிறந்த இடத்துல கட்டுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் ஆயிருக்கு. பக்தர்கள்லாம் இப்போ நீங்கள்லாம் ஒத்தொத்தரும் ஒரு மகாலட்சுமியாக நினச்சி நான் கேட்குறேன், எல்லாரும் தாராளமாக இதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். பண்ணி இந்த கைங்கரியத்தில் சேர்ந்துண்டு அந்த புண்ணியத்தை கட்டிக்கோங்கோ. இது வந்து தலைமுறை தலைமுறையாக உங்கள் எல்லாரோடைய குடும்பத்தையும் காப்பாற்றும். நமஸ்காரம்.